ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். திருத்துதர் பணிகள் 16-14. அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். கண்ணெதிரே இருக்கக்கூடிய, தொட்டு உணரக்கூடியவற்றின் மீதே பல சந்தேகங்களும் குழப்பங்களும் வரும்பொழுது, கண்களால் காண முடியாத, உள்ளத்தால் மட்டுமே வழிபடக்கூடிய உருவமற்ற கடவுளை ஐயம் ஏதுமின்றி ஆழமாய் நம்பி வழிபட்டு வந்தால், நம் உள்ளத்தையும் ஒரு நாள் கடவுள் திறந்து விடுவார். உள்ளம் திறக்கப்படும் பொழுது உண்மைகள் வெளிப்படும். வழிபாட்டால் ஒளிபெற்ற ஆன்மீக கண்கள் திறக்கப்படும். வாழ்வின் இரகசியங்கள் தெளிவுபடும். பொய்மை வாழ்விலிருந்து விடுபட்டு மெய்மை நோக்கி மனம் திரும்பும். அன்றுதான் வாழ்க்கை ஆரம்பமாகும். உலக வயது மூப்பை தரும், ஆன்மீக வயது முத்தியை தரும். வழிபாடுகளும் வேண்டுதல்களும் நின்றுவிடக்கூடாது. விசுவாசமும் இறைபக்தியும் தளர்ந்து போகக்கூடாது. சூழ்நிலைகள் மிரட்டினாலும் மனம் சுருண்டு போகக்கூடாது. உண்மையான கடவுளை உள்ளத்தில் வழிபடுவோம். ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற சில முயற்சிகள் செய்வோம். ஜெபம். இயேசுவே, கால அட்டவணையினாலும் மிரட்டும் பணி சுமைகளினாலும் பழக்கப்பட்டு போய்விட்டோம். இனியாவது சுதந்திரமாய் முழு மன விருப்பத்தோடு உம்மை வழிபட கண்டுகொள்ள அருள் தாரும். அமேன். இன்னை மூ
திங்கட்கிழமை காலை ஜெபம். நித்திய பிதாவே, என் பாவங்களின் மன்னிப்புக்காகவும் திருச்சபையின் அவசரங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய திரு இரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இதோ இருளின் திரை நீங்க பிரகாச கிரகம் தோன்றுகிறது. பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட மூன்று உலகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனே, நான் இரு கரம் குவித்து மொத்த தாழ்ச்சியோடு உம்மை நமஸ்கரிக்கின்றேன். சர்வ இன்பத்தின் ஊருணியே, நித்திய சந்தோஷத்தின் வெள்ளமே, நான் உம்மை ஆவலாய் தாவி வணங்குகின்றேன். தேவரீர், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லியதெல்லாம் உயிர் மூச்சாய் விசுவசிக்கின்றேன். என் ஏக நித்திய ஆஸ்தியே, என்னை உண்டு பண்ணின கர்த்தரே, உமது பேரில் நான் கொண்டிருக்கிற அன்பினால் உமது பாதத்தில் உயிரை விட ஆசிக்கின்றேன். என் ஏக நம்பிக்கையே, என் நல்ல ராசாவே, தேவரீருடைய தோத்திரத்திற்காக என் இரத்தமெல்லாம் சிந்த ஆசிக்கின்றேன். நீர் எனக்கு செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்காக நான் தூசியோடு தூசியாய் தாழ்ந்து பயபக்தி பட்சத்துடனே உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன். சமணசுகளோடும் அச்சிஷ்டவர்களோடும் தேவரீரை துதிக்க ஆசிக்கின்றேன். உலகத்திலுள்ள சகலத்தையும் விட்டு உம்மை உறுதுணையாய் கைகொள்ள விருப்பம் கொள்கிறேன். என் ஐம்புலன்களின் பலமெல்லாம் கொண்டு புத்தி மனது நினைவை முழுதும் உபயோகம் செய்து தேவரீரை என் கண்ணால் கண்டார்போல் உம் பாதத்தில் விழுந்து உமது சமூகத்திலே மகிழ்ந்திருக்க தேடுகிறேன். படைக்கப்பட்ட வஸ்துகள் பேரிலே நாடுகிற நாட்டத்தை விட்டு சீவிய ஊருணியாகிய உம்மையே நோக்கி நாடுகிறேன். பூலோகத்திலுள்ள வஸ்துக்களை கொண்டு உம்மை துதிக்கிறேன். சகல யுகங்களின் கர்த்தரே, பூலோக ஆரம்பம் தொடங்கி இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்பட போகிறதுமான பலிகளையும் துதிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஊர்வன நடப்பன பரப்பனவற்றோடு உம்மை வாழ்த்தி உம்மில் உரையை ஆசைப்படுகிறேன். இன்று நான் யாதோர் பாவத்தில் விழாமல் இருக்க செய்தருளும் சுவாமி, தந்திர பயங்களில் நின்று என்னை மீட்டருளும். எனது கிரியைகள் நினைப்புகள் யாவும் உமது ஊழியத்தில் செலுத்தப்பட அனுக்கிரகம் செய்தருளும். நான் உம்மில் மூழ்கி போகவும் உமது வரப்பிரசாதங்கள் என் இதயத்தில் ஏராளமாய் பாயவும் செய்தருளும். உபவாச உறுத்தலால் நான் உமது திரு கற்பனைகளை அனுசரிக்க செய்தருளும். என் சந்தோஷ வெள்ளமே, எனக்கு திருப்தியான ஆஸ்தியே, என் ஆனந்த மோட்சமே, வேதம் என்னிடம் வந்து உரையவும் உமது இஸ்பிரித்து சார்ந்து சம்பூர்ணமாய் எனக்கு அகப்படவும் உலக காரியங்கள் எனக்கு கசப்பாக தோன்றவும் செய்தருளும் சுவாமி. நான் இந்நாளில் செய்யும் தர்மங்களையும் உயிர் மூச்சையும் நடக்கும் நடக்கைகளையும் நினைக்கும் நினைவுகளையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகாயசத்தில் அண்ட கோலங்களும் பூமி மண்டலத்தில் சமுத்திரங்களும் பாதாளத்தில் அரும் பொருள்கள் உம்மால் அசைவு பெற்று உமது சித்தி பிரகாரம் ஆகின்றது போல் என் சித்தம் புத்தி ஞாபகம் ஐம்புலன்கள் யாவும் உம்மில் ஆடச் செய்தருளும். மோட்சத்தில் தேவமாதா சம்மனசுகள் அச்சிஷ்டவர்களால் உமக்கு எம்மாத்திரம் புகழ் உண்டாகின்றதோ பூலோகத்தில் நடக்கும் தேவ பலிகளாலும் அருந்தவத்தோருடைய செயல்களாலும் உமக்கு எவ்வளவு தோத்திரம் உண்டாகின்றதோ அம்மாத்திரம் வணக்கம் துதி மீச வஸ்துவாகிய என்னால் இன்று உமக்கு உண்டாக ஆசிக்கிறேன். என் புத்தி நினைவு கொண்ட மட்டும் உம்மை எனக்குள் அடக்கி அனுபவிக்க அணைகடந்த விருப்பம் கொள்கிறேன். பழுவுள்ள மாமிசத்தோடும் விகாரம் கொண்ட தத்துவங்களோடும் இம்பாக்கியம் எனக்கு கிடைக்கிறதென்றதனால் என் உயிரை விட்டாகிலும் உம்மில் மூழ்கி
ஆனந்த வெள்ளவாரியாக உம்மில் அமிழ ஆசிக்கின்றேன். கருணாகர கடவுளே, என் கடந்த லட்சணமுள்ள சர்வேஸ்வரனே, என் ஏக நம்பிக்கையே, கடந்த காலத்தில் நான் செய்த தப்பறைகளை மன்னியும். நான் உமது அருளை கொண்டு செய்த அற்ப புண்ணியங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் செய்த சகல உபகாரங்களுக்கும் கைமாறாக உமது நேச திருக்குமாரனின் பேறு பலன்களை எல்லாம் எனது சொந்த ஆஸ்தி போல் எடுத்து உமக்களிக்கிறேன். நிகழ்காலத்தில் விசேஷமாய் இன்று நான் செய்யும் நற்காரியங்களை எல்லாம் உமது திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்கிறேன். இன்று எனக்கு யாதொரு ஆபத்தும் வராமல் காத்திருளும் சுவாமி. எதிர்காலத்தில் என்ன வருமோ அறியேன். என் துர்ப்பழத்தால் வருங்காலத்தில் நான் மோசம் போகாமல் என் ஆயுள் முழுதும் நான் உமது ஊழியத்தில் காலங்கழித்து வரும்படி அனுக்கிரகம் செய்திருளும். பிரார்த்திக்க கடவும். திரித்துவ ஏக தேவனாகிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே, எங்கள் புத்தி கெட்டாத பரம ரகசியங்களை நாங்கள் விசுவசித்து எங்களுடைய நியாய பிரமாணத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கவும், எங்கள் சுபாவ நாட்டத்திற்கு விரோதமான கட்டளையை அனுசரித்து எங்கள் மனதை ஒருக்கம் செய்தருளும். உம்மை வணங்கி மன்றாடுகிறோம். ஆமீன்.